Welcome to recreating recipe. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கறிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. அடுத்து 3 டேபிள்ஸ்பூன் புளிப்பு இல்லாத தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு விழுது போட்டு இது எல்லாத்தையும் மேரினேட் பண்ணிக்கலாம். 30 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற வச்சிருவோம். சிக்கன் 30 நிமிஷம் ஊறுறப்போ நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அடுத்து 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 துண்டு பட்டை, 3 பீஸ் ஏலக்காய், 4 லவங்கம் இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுக்கலாம். இது கூட 1 அன்னாச்சிப்பூ, 2 கல்பாசி இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 3 வரமிளகாய், 1 காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டு 1/2 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கறிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 1/4 டேபிள்ஸ்பூன் முழு மிளகு, 3 டேபிள்ஸ்பூன் மல்லி விதைகள் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே வரமிளகாய் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப காரமாக இருக்கும். இதுதான் கரெக்டான ஸ்பைஸ் லெவல். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை 5 நிமிஷம் நல்லா கம்ப்ளீட்டாக வறுத்துக்கலாம். இந்த மல்லி விதைகள் கலர் சேஞ்ச் ஆகிற அளவு, லைட் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அரிசி, சாப்பாட்டு அரிசி நம்ம யூஸ்வலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறதே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே 1-5 நிமிஷம் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இது வறுத்ததுக்கு அப்புறம் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது 2 நிமிஷம் எல்லாத்தையும் சேர்ந்தாப்பில் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோடய சூடு எல்லாம் ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்து 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 1 லவங்கம், 1 கிராம் இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் சின்ன வெங்காயம் வந்து 10 இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், 1/2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே 1 ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, நான் மீடியம் சைஸ் தக்காளி இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ 2 மீடியம் சைஸ் தக்காளி இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு தக்காளி மசிகிற வரையும் இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஆல்ரெடி சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணனால இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண வேணாம். ஸோ டைரெக்டாக ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா எல்லாத்தையுமே பரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். 10 நிமிஷம் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி சிம்லேயே வைங்க, அதிலருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும். அடுத்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மல்லி மிளகெல்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டை இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கறிக்குழம்பு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் வச்சால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம 1 மிக்ஸி ஜாரில் 1/2 கப் கிரேட்டட் கோகோனட், அதாவது துருவின தேங்காய், 1/2 கப் இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 10 முந்திரி நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன், அந்த முந்திரியும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கசகசா ஊற வச்சது அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையுமே இப்போது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சிட்டு நெக்ஸ்ட் இந்த கறிக்குழம்பில் அந்த தேங்காயோட பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜார்லேயும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அலசி அதையும் அந்த தண்ணியுமே கொஞ்சம் நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு இந்த கறிக்குழம்பு நல்லா நம்ம கொதிக்க விடலாம். மூடி போட்டு வச்சிடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லியும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த கறிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கறிக்குழம்பு வந்து நெய் சோறு தேங்காய் சோறுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, சப்பாத்தி, பொரோட்டா இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ